அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்கள் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. இன்றைய நாள் 25/4/2022 சித்திரை 12 சுபகிருது வருடம் திங்கள் கிழமை. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை மற்றும் மாலை 4:30 முதல் 5:30 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. திருவாதிரை மற்றும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். மேச லக்னம் சூரிய உதயம் காலை 5:59. இனி 12 ராசிக்கான இன்றைய நற்பலன்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. மேச ராசி நண்பர்களே, இன்னைக்கு நீங்க தியானம் இல்லைனா பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலமா இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமான நாளாக மாற்றலாம். இன்று வெற்றி பெறுவதற்கான உறுதியான வாய்ப்பு உங்ககிட்ட காணப்படும். முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். பணியிடத்துல உங்களுடைய பணிக்கான பாராட்டு இன்று கிடைக்கும். இது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு நிதி நிலைமை உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாயிருக்கு. உங்களுடைய சொத்துக்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். முக்கிய முதலீடுகளில் இன்னைக்கு பணத்தை சேமிக்கலாங்க. உங்கள் துணைக்கிட்ட நேர்மையான அன்பை வெளிப்படுத்துவீங்க. இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிப்பீங்க. இன்றைய நாளை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ரிஷப ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான நாளாக இருக்கும். தைரியம் மற்றும் உறுதி உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும். இன்று பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும். நீங்கள் விரைவாகவும் எளிதாகவும் பணியாற்றுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு நிதி நிலைமையில் நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க. உங்களுடைய சேமிப்பும் உயரக்கூடிய நாள். உங்கள் துணைக்கிட்ட மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாடுவீங்க. இதனால் இருவரிடையே நல்ல புரிந்துணர்வும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு நீங்கள் ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கலாம். மிதுன ராசி நண்பர்களே, இன்று பதட்டமும் கவலையும் காணப்படும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி செயலாற்றுவது நல்லது. இன்று பணிகள் சற்று அதிகமாக காணப்படலாம். சிறப்பாக திட்டமிட்டு மிக சரியாக பணியாற்றணும். பங்கு வர்த்தகம் மூலமாக இன்னைக்கு பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் அதிகமாக சேமிக்க முடியாது. காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய சில கருத்துக்களை உங்கள் துணைக்கிட்ட பகிர்ந்து கொள்ள இன்றைய நாள் உகந்தது கிடையாது. பேசுகிறப்ப ரொம்பவே கவனமாக பேசுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படும். இதனால் இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் தண்ணி அதிகமாக குடிக்கணும். கடகராசி நண்பர்களே, இன்று இழப்புகள் நேரா வண்ணம் கவனித்து செயலாற்றணும். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. முக்கிய முடிவுகளை எடுக்கிறது தவிர்க்கணும். உங்களுடைய சில பணிகள் முடிக்க முடியாமல் நிலுவையிலையும் இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் துல்லியமாக முடிக்க திட்டமிட வேண்டியது அவசியம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு அதிக பொறுப்புகள் காரணமாக பணம் அதிக அளவில் செலவாகும். தேவையற்ற செலவுகளை கண்காணிக்கணும். உங்கள் துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்பட்டு வன்மையாக நடந்து கொள்வீங்க. உறவுடைய நல்லிணக்கத்தை பராமரிக்க அதனை தவிர்க்கிறது நல்லது. வயிறு உப்பசம் காரணமாக இன்னைக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுங்க. சிம்ம ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் ஓய்வில்லாமல் உழைக்க செய்வீர்கள். இதனால் உங்களுடைய முயற்சிகளையுமே நல்ல வெற்றி கிடைக்கும். இன்று பயனுள்ள முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். வேலையை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு நிதி நிலைமை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். உங்கள் எதிர்காலத்துக்காக பணத்தையும் சேமிக்க செய்வீர்கள். காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை வெளியிடங்களுக்கு சென்று இருவரும் இணைந்து மகிழ்ச்சியுடன் இன்றைய நாளை கழிப்பீங்க. இருவரிடையே நல்ல புரிந்துணர்வும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதனை பயன்படுத்தி கொள்வது ரொம்பவே நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று சம்பவங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய நீங்கள் செயல்களை திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். முக்கியமான முடிவுகளை வேறு நாளைக்கு தள்ளி போடுறது நல்லது.
இன்னைக்கு பணியிடத்துல பணிகள் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. இன்று மிகுந்த எச்சரிக்கையும் சிறந்த திட்டமிடலும் தேவை. பணவரவு இன்னைக்கு குறைந்தே காணப்படுது. இதனால் நிதிநிலைமையை பொறுத்தவற்ற தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இன்று நீங்கள் அமைதியாயிருக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் துணையோட கடுமையாக நடந்து கொள்வதை தவிர்க்கணும். உங்கள் துணையுடைய விருப்பப்படி நடந்து கொண்டால் மகிழ்ச்சி இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் உங்கள் கண்களுக்கு போதிய கவனமும் சிகிச்சையும் மேற்கொள்வது நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்று சில ஏமாற்றங்களை நீங்கள் சந்திக்க நேரலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். அடுத்தவர் தரக்கூடிய வாக்குறுதியை நம்பாமல் உங்கள் கடின உழைப்பை நம்பி செயலாற்றினா இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம். பணியிட சூழல் இன்று மகிழ்ச்சிகரமாக இருக்காது. உங்கள் சக பணியாளர்களுடைய ஆதரவும் கிடைக்காது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு பண வரவுகள் காணப்பட்டாலும் செலவுகளை சமாளிப்பது கடினமாக இருக்கும். உங்கள் பணத்தை சிறந்த முறையில் செலவு செய்யணும். காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணைக்கிட்ட உணர்ச்சி வசப்பட செய்யக்கூடாது. இதனால் உறவுல அமைதியின்மை காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உழைப்பு காரணமாக கால்களில் வலி ஏற்படலாம். முறையான உடற்பயிற்சியும் தியானமும் செய்கிறது நல்லது. விருச்சிக ராசி நண்பர்களே, ஆன்மீக ஈடுபாடு இன்று உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பிரார்த்தனை மற்றும் இறை வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. உங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் இன்னைக்கு செஞ்சு முடிக்க முடியாது. பணிகளில் தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. இதனால் கவனமாக பணியாற்றுங்க. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு நிதிநிலைமை அவ்வளவு சிறப்பாக இருக்காது. கூடுதல் செலவுகளை சந்திக்க நேரலாம். உங்கள் துணையோட மோதல்கள் காணப்படும். இதனால் உரையாடும் போது ரொம்பவே கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பரபரப்பான பணிகள் காரணமாக தலைவலி இல்லைனா கால்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். யோகா மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் கிடைக்கும். தனுசு ராசி நண்பர்களே, இன்று உறுதியான நற்பலன்கள் கிடைக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நாள். பணியிடத்தில் உங்களுடைய பணியில் வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவும் இன்று உங்களுக்கு கிடைக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பூர்வீக சொத்து வகையில் இன்று பணவரவு காணப்படக்கூடிய நாள். உங்களுடைய சேமிப்பும் உயரும். காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் துணைக்கிட்ட அன்பை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உறவுல நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் ஏற்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆற்றலுடனும் ஆரோக்கியத்துடனும் நீங்கள் காணப்படுவீர்கள். மகர ராசி நண்பர்களே, இன்று தடைகளையும் கஷ்டங்களையும் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை காணப்படுங்க. நீங்கள் முயற்சி எடுத்தால் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக நீங்கள் மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் பணியிடத்தில் இன்னைக்கு பணி சுமை சற்று அதிகமாகவே காணப்படுங்க. உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் நீங்கள் முடிப்பீங்க. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு பண வரவு குறைந்தே காணப்படுது. பண இழப்புக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதனால் இன்னைக்கு நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்தை பொறுத்தவற்ற தேவையற்ற எண்ணங்கள் காரணமாக குழப்பம் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தலைவலியும் ஏற்படும். அமைதியாக இருக்க முயற்சிக்கிறது நல்லதுங்க. காதல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை உங்களுடைய அகந்த போக்கு காரணமாக உறவுல நல்லிணக்கம் குறைந்தே காணப்படும். கும்பராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமைய நீங்கள் அமைதியாக இருக்க முயற்சிக்கிறது நல்லது. உங்களுடைய செயல்களை மேற்கொள்வதில் சில தடைகள் காணப்படலாம். ஒரு முடிவை செயலாக்குவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிக்கிறது நல்லதுங்க. தகவல் பரிமாற்றத்தில் சில குறைபாடுகள் காணப்படும். சக பணியாளர்களோட சூடான விவாதங்கள் இல்லைனா அகந்தை உணர்வுகள் தலை தூக்கும். அத்தகைய சூழ்நிலையை நீங்கள் உருவாக்காமல் இருக்கிறது நல்லது. நிதி நிலைமை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்காது. தேவையற்ற செலவுகளால் கவலை ஏற்படும். குடும்ப பிரச்சனை ஒன்று காரணமாக உங்கள் துணையோட கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. இதனால் கண்களில் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க. மீன ராசி நண்பர்களே, உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய குழப்பம் காரணமாக பாதுகாப்பற்ற உணர்வு இன்று உங்களுக்கு ஏற்படுங்க. இதனால் முக்கிய முடிவுகள் எடுக்கிறத தவிர்க்கணும்.
உங்கள் பணிகளை மேற்கொள்வதில் சில தாமதங்கள் காணப்படலாம். இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும். உங்கள் பணிகளை திறமையாக ஆற்ற நீங்கள் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். நிதி நிலைமை இன்னைக்கு உங்களுக்கு அவ்வளவு சிறப்பாக இருக்காது, கூடுதல் செலவுகள் காணப்படலாம். என்ன நண்பர்களே, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 12 ராசிக்கான இன்றைய நற்பலன் என்ன என்பதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.